ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பெருங்கருணையால் இன்று உள்ளக்க நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு சத்ய சாய் சேவா நிறுவனங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள அத்தனை இளைஞர்களும் சேர்ந்து இந்த கோவை மாவட்டத்தில் குப்பனூர் மாதம்பட்டி ஜங்ஷன் இங்கே மலை கிராமம் சொல்லக்கூடிய இந்த இடத்திலே ஐயாசாமி திருக்கோயில் உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற திருக்கோயில் உள்ளது. இந்த திருக்கோயில் வளாகத்தை சுற்றிலும் திருக்கோயிலுள்ள முன்பகுதியிலுமே வந்து இந்த இத்தனை மரக்கன்றுகள் வந்து நடப்பட்டது. இந்த மரக்கன்றுகள் முக்கியமாக சத்ய சாயி பிரேமதாரு பகவான் சத்ய சாயி பாபாவுடைய 100வது பிறந்தநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் 10 லட்சம் மில்லியன் மரங்களை நட வேண்டும் என்று பகவானின் சங்கல்பத்தை மேற்கொண்டு கோவை மாவட்டத்திலேயே அதிக அளவாக இன்று இன்றி சிறப்பாக இன்று மரக்கன்று நடைபெற்றது. இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த இயற்கை சூழல் அழகு கொண்ட இந்த ஐயாசாமி மலை கோயில் அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்று இருந்து இந்த மரக்கன்றுகள் மூலியமாக எதிர்காலத்திலே கோவை மாவட்டத்தில் உள்ள அத்தனை இடங்களிலுமே வந்து இந்த மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று விழிப்புணர்வாகவும் பகவானுடைய சங்கல்பத்தினாலும் இந்த சேவை பணி தொடரப்பட்டது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இன்று உலக நண்பர்கள் தினம். இந்த நண்பர்கள் தினத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாங்க ஸ்ரீ சத்யசாய் இளைஞர்கள் என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு ட்ரீ பிளான்டேஷன் உலக அதாவது வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் நிறைய நம்ம எல்லா இடத்துலயும் இயற்கை பேரிடர் கேள்விப்படுறோம், அதெல்லாமே தவிர்க்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அகில இந்திய முழுக்க நாங்க வந்து இந்த ட்ரீ பிளான்டேஷனை வந்து கொண்டாடுறோம். இந்த ட்ரீ பிளான்டேஷன் வந்து நாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குப்பனூர் பக்கத்துல இருக்க இந்த வில்லேஜ்ல இருக்க ஐயாசாமி கோயில வச்சு எங்களுடைய ஊர் தலைவரும் வந்திருக்காங்க, இங்க இருக்க கிராம மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. சோ இந்த நண்பர்கள் தினத்தை வந்து நாங்க வந்து ட்ரீ பிளான்டேஷன் கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்று வந்து மாதம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குப்பனூர் கிராமத்தில் ஐயாசாமி கோயில் மலையில் மலையொட்டிய பகுதிகளில் வந்து சத்யசாய் அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஆடி அமாவாசை முன்னிட்டு இன்று வந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த இதில் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு 15 மரக்கன்றுகள் நிலத்திறும் மரக்கன்றுகள் நடப்பணி இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கோம். இன்னும் மேலும் பல மரக்கன்றுகள் நடறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த நிகழ்ச்சி பல மரக்கன்றுகள் நட்டு இந்த ஊரையே பசுமை ஊராட்சியாக மாற்றுவதற்கு நம்ம சத்யசாய் அறக்கட்டளையின் சார்பாக அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த பணியை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சு நம்ம மாதம்பட்டி ஊராட்சியை மேலும் பசுமை நிறைந்ததா நீர்வளம் நிறைந்ததா இந்த புவி வந்து வெப்பமயமாக்கல் ஆகுதல் வந்து தடுத்து நிறுத்துற நோக்க நல்ல நோக்கில் இது வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இதுக்காக நம்ம சத்யசாய் அறக்கட்டளை